ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்று ஒரு இளந்தலையில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு கோயில் பார்க்கலாம். என்னடா இவங்க முக்காடு போட்டிருக்காள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இங்கே வந்து லேடிஸ் வந்து இது மாதிரி தலையை வந்து கவர் பண்ணிக்கணும். அது மாதிரி ஜென்ஸுக்கும், அதாவது ஆண்களுக்கும் வந்து இது மாதிரி வந்து தலையை கவர் பண்ணிக்கணும். அங்கே அவங்களே வந்து துணியெல்லாம் வச்சுருக்காங்க ஆண்களுக்கு, பெண்கள் வந்து அப்படியே நம்ம வந்து அப்படியே முக்காடு போட்டுக்கணும். இது வந்து என்ன கோயில் அப்படின்னாக்கா, குருத்வாரா குரு சாஹிப் சத்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயில் வச்சுருக்காங்க. பின்னாடி பாருங்க தெரியும், அது வந்து கோவில். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்க பகவான் யாருமே எதுவுமே இல்லை, அது ஸ்டாச்சு சிலை எதுவுமே இருக்காது. உள்ளே வந்து என்னென்னா போர் கருவிகள் மட்டும்தான் வச்சுருக்காங்க, அதை வச்சு வர்ஷிப் பண்ணுறாங்க. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, அதை வந்து குருவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. குரு மூலயமா தான் நம்ம வந்து கடவுளை அடைய முடியும். இது வந்து மதம் சார்ந்தது கிடையாது, அதாவது ரிலிஜன் சார்ந்ததே கிடையாது. இது யார் வேணால் வரலாம், எப்போ வேணால் வழிபாடு பண்ணலாம். நல்ல கோவில் வந்து அழகாக திறந்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்து அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாவு கொடுக்குறாங்க. நல்ல நெய் வெல்லம் சத்து மாவு போட்டு கசஞ்சு அது கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் 8 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 8 மணிக்கு வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கு, அந்த சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வந்து என்ன ஒரு தாற்பயம் அப்படின்னாக்கா, நம்ம சாப்பிட்ற அந்த தட்டு டம்ளர் ஸ்பூனு எல்லாத்தையும் நம்மளே வந்து வாஷ் பண்ணி வைக்கணும், அதான் நம்மளே கழுவி வைக்கணும் சரிங்களா. மற்றவங்களுக்கு நம்ம வந்து அதை வாஷ் பண்ண கொடுக்கக்கூடாது, நம்மளே நம்ம சாப்பிட்ட தட்டை வந்து கழுவிடணும். இயற்கை சூழலில் வந்து இந்த சத்சங்கம் வந்து ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குங்க. எல்லோரும் நிறைய பேர் வந்து போகிறாங்க. இது வந்து நீங்கள் சென்னையில் எங்கே இருக்கு அப்படின்னாக்கா, ஜிஎன்செட்டி ரோட்டில், அதாவது வந்து மவுண்ட் ரோடு போகிற ரோட்லேயே உங்களுக்கு குருத்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கேட்டாங்கன்னா அவங்க வந்து இறக்கி விடுவாங்க. உள்ளேயும் கொண்டு வந்து விடுவாங்க, இல்லை வெளியில் கூட இறக்கி விட்டுருவாங்க. மேலேயே வந்து போர்டு இருக்குது, குருத்வாரா குருநானக் சத்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து என்ன சிறப்புனா, அதான் நான் சொன்ன மாதிரி குருவுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் போடுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 4:30 கோயில் திறக்கிறாங்க, குரு கிரந்தம் படிக்கிறாங்க. ஒரு குருன்னா என்ன, டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரு வந்து குரு தான் வந்து இங்கே என்ன பகவான் எப்படின்னு நான் கேட்டேன். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அது வந்து ராமர் இருக்கலாம், எந்த அதாவது பகவான்கிறவர் இறைவன் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாரை வேணால் இருக்கலாம், வந்து கிருஷ்ணராக இருக்கலாம் ராமராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து அதுதான் வந்து இங்கே தாத்பரியம். போர் கருவிகளை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க, குரு கிரந்தத்தை படிக்கிறாங்க. எப்படியுமே வந்து நமக்கு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம். மாதா வந்து பிதாவை காட்டுவாங்க, பிதா வந்து குருவை காட்டுவாங்க, குரு தான் வந்து தெய்வத்தை காட்டுவாங்க இல்லையா. அந்த தாத்பரியம் தான் இங்கே வந்து கடைப்பிடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே சென்னை வரும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்துருக்கோங்க. இயற்கை சூழலில் அழகாக வந்து அமைச்சிருக்காங்க இங்கே. நன்றி, வணக்கம்.